नेक्स्ट एरिया ऑफ ट्रायंगल அதாவது நம்ம ட்ரை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நிறைய ஃபார்முலாஸ் வச்சு கண்டுபிடிச்சிருப்போம் ஹாஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட்டு இல்லாட்டி ஹெரான்ஸ் ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சி இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸில் கண்டுபிடிச்சிருப்போம் கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு வி ஹாவ் யூ ஃபார்முலா ஹாஃப் இன்டூ எக்ஸ் ஒன் இன்டூ ஒய் டூ மைனஸ் ஒய் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் டூ இன்டூ ஒய் த்ரீ மைனஸ் ஒய் ஒன் ப்ளஸ் எக்ஸ் த்ரீ இன்டூ ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ இந்த எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீங்கிறது என்னென்னா இந்த ட்ரையாங்கிளோட மூணு வேர்டிசஸ் இந்த மூணு வேர்டிசஸோட வேல்யூஸ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இந்த ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒன் இன்ட்டு ஒன் இங்கே இருக்குன்னா டூ த்ரீ ஒய் டூ மைனஸ் ஒய் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் ஒன்னுக்கு அடுத்தது எக்ஸ் டூ இப்போ இங்கே டூ இருக்குன்னா டூக்கு அடுத்த நம்பர் த்ரீ அப்போ ஒய் த்ரீ மைனஸ் ஒய் ஒன் ப்ளஸ் எக்ஸ் த்ரீ எக்ஸ் டூக்கு அடுத்தது எக்ஸ் த்ரீ இன்ட்டு த்ரீக்கு அப்புறம் திருப்பி முன்னாடி வந்துடணும் ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ இந்த ஃபார்முலா வச்சு பண்ண முடியும் இப்போ பாருங்கள் ஒரு ப்ராப்ளம் ஃபைண்ட் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வித் வேர்டிசஸ் மைனஸ் ஃபைவ் கமா செவன் மைனஸ் ஃபோர் கமா மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஒன் கமா மைனஸ் சிக்ஸ் இந்த மூணு வேர்டிசஸ் வச்சு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ ஹாஃப் இன்டூ எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன் என்ன மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் இன்டூ ஒய் டூ என்ன மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஒய் த்ரீ என்ன மைனஸ் சிக்ஸ் அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் அடுத்தது எக்ஸ் டூ மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஒய் த்ரீ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஆஃப் செவன் மைனஸ் செவன் அடுத்தது எக்ஸ் த்ரீ வந்து மைனஸ் ஒன் இன்ட்டு ஒய் ஒன் வந்து செவன் ஒய் டூ வந்து மைனஸ் ஃபைவ் அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் இதெல்லாம் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் தேர்ட்டி ஃபைவ் பை டூ தேர்ட்டி ஃபைவ் பை டூ செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் யூனிட்ஸ் இப்போ ஸ்கொயர் யூனிட்ஸ் நீங்கள் ஏன் போடுறோன்னா ஏரியாங்கிறதுனால ஸ்கொயர் யூனிட்ஸ்னு போடுவோம் இது நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு லென்த் மெஷர் பண்ணுறதுனால யூனிட்ஸ்னு மட்டும் போடுவோம் யூனிட்ஸ்னால் சென்டிமீட்டர் மீட்டர் அந்த மாதிரி ஏரியானா சென்டிமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு இப்போ மீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு போடுவோம் நெக்ஸ்ட்டு கொலினியர் பாயிண்ட்ஸ் இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு கொலினியர் பாயிண்ட்ஸ் ப்ரூவ் பண்ணோம் இல்லையா அது மாதிரி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா வச்சும் கொடுத்துருக்கிற மூணு பாயிண்ட்ஸ் வந்து கொலினியராக இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும் எப்படின்னா இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஒரு லைன் இருக்கு இப்போ இந்த லைனில் இந்த மூணு பாயிண்ட்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னு இது கொலினியர் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் அப்போ இந்த மாதிரி ஒரு கொலினியர் பாயிண்ட்ஸில் ஸ்ட்ரெயிட் லைன் தான் ஃபார்ம் ஆகும் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது வந்து அதுக்கு ஏரியா இருக்காது ஏன்னா ஒரு லைனுக்கு ஏரியா இருக்காது ஒரு ட்ரையாங்கிளோ ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆனால் தான் அதுக்கு ஏரியா இருக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஏரியா இருக்காது அப்போது கொலினியர் பாயிண்ட்ஸ்னால் மூணுமே மூணு பாயிண்ட்டு கொலினியர்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா ஆன்சர் ஜீரோ வந்துச்சுன்னா கொலினியர் இதுவே இந்த பாயிண்ட் இங்கே கொலினியராக இல்லாமல் இங்கே இருக்குது அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும் அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவில் போட்டோன்னா வில் கெட் சம் வேல்யூஸ் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும் அப்போ அதுக்கெல்லாம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா வேல்யூஸை நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும் ஏதோ ஒரு வேல்யூஸ் கிடைக்கும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு அப்படின்னா அது நான் கொலினியர்னு மீனிங் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஜீரோ வந்துச்சு அப்படின்னா கொலினியர் நான் ஜீரோ வேல்யூ வந்துச்சுன்னா நான் கொலினியர் அப்படின்னு மீனிங் இதை வச்சு நம்மளால் வந்து ஒரு ட்ரையாங்கிள் சாரி ஒரு மூணு பாயிண்ட்ஸ் வந்து கொலினியராக இல்லையான்னு ப்ரூவ் பண்ண முடியும் இதே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எடுத்துக்கிட்டோன்னா கொலினியராக இல்லையான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் மூணு தடவை நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போடணும் அப்போ மூணு டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சி ரெண்டு டிஸ்டன்ஸோடைய இதை சம் பண்ணோம்னா மூணாவது வேல்யூக்கு ஈக்குவலாக வந்துச்சுன்னா அது கொலினியர்னு சொல்லுவோம் அதை விட இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி ஈஸியாக ப்ரூவ் பண்ண முடியும் இது அவங்க மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கன்னு கேட்டாங்கன்னா மட்டும் அந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி கொலினியர் ப்ரூவ் பண்ணுங்கள் அதர்வைஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவில் ஜீரோன்னு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும் இப்போ பாருங்கள் நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த மூணு பாயிண்ட்டு கொலினியர்னு ப்ரூவ் பண்ணதை ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்துருப்போம் இப்போ இதே மூணு பாயிண்ட்ஸ் வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி எப்படி அது வந்து கொலினியர்னு ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்துருப்பீங்க டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம் இதுவே ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவில் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு ப்ரூவ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து கொலினியாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியும் நான் அந்த மூணு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன் இந்த மூணு பாயிண்ட்ஸையும் இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவில் போட்டோன்னா என்ன வரும் ஹாஃப் இன்ட்டு
x1 into y2 minus y1 plus x2 into y3 minus y1 plus x3 into y1 minus y2 for half into inga x1 inna x1 y1 x2 y2 idu x3 idu y3 x1 inna minus 3 into 1 minus 5 plus 3 into 3 minus 5 plus 0 into 5 minus 1 x1 into y2 minus y3 sorry y2 minus y3 அப்ப இந்த இடத்துல 3 வரும் 3 so half into minus 3 into minus 2 plus 3 into minus 2 plus 0 half into 6 minus 6 6 minus 6 0 அப்ப half into 0 0 அப்ப area of triangle வந்து 0 னு ப்ரூவ் பண்ணியாச்சு அப்ப area of triangle 0 வா இருந்துச்சுனா கண்டிப்பா அந்த மூணு பாயிண்ட்ஸ் என்னது கோலினியர் பாருங்க இங்க வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கோலினியர் னு ப்ரூவ் பண்ணிருக்கோம் அதே மூணு பாயிண்ட்ஸ்க்கு area of triangle ஃபார்முலா யூஸ் பண்ணி கோலினியர் அப்படினு ப்ரூவ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் area of quadrilateral ஒரு quadrilateral னா என்ன நாலு சைடு இருக்கிற எந்த ஒரு ஜியோமெட்ரிக் ஃபிகர்மே ஒரு குவாட்ரிலேட்டரல்னு சொல்லுவோம் ஜியோமெட்ரிக் ஃபிகர் வித் 4 சைட்ஸ் வந்து குவாட்ரிலேட்டரல் அப்போ அந்த குவாட்ரிலேட்டரலோட ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா வித் த ஹெல்ப் ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா நம்ம வந்து ஒரு குவாட்ரிலேட்டரலோட ஏரியாவை கண்டுபிடிக்க முடியும் எப்படின்னா எந்த ஒரு 4 சைடட் ஃபிகராக இருந்தாலும் அதை வந்து நம்ம ஒரு டயக்னல் வரைஞ்சோம்னா அது ரெண்டு ட்ரையாங்கிளாக மாறிடும் டயக்னல்னு என்ன ஆப்போசிட் வெர்டிசஸை வந்து ஜாயின் பண்ணுறது எய்தர் பிடியோ இல்லாட்டி ஏசியோ ஜாயின் பண்ணோன்னா ரெண்டு ட்ரையாங்கிளாக மாறிடுச்சு இல்லையா இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு குவாட்ரிலேட்டரலாக இருந்திருக்கேன் வித் வெர்டிசஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ எக்ஸ் ஃபோர் ஒய் ஃபோர் அப்படின்னு நாலு வெர்டிசஸ் உள்ள ஒரு குவாட்ரிலேட்டரல் இந்த குவாட்ரிலேட்டரல் இந்த இடத்துல ஒரு டயக்னல் வரைஞ்சதுனால ரெண்டு ட்ரையாங்கிளாக மாறிடுச்சு இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை தனியாக கண்டுபிடிக்கலாம் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை தனியாக கண்டுபிடிக்கலாம் ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் கிடச்சிடும் பாருங்கள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசிடி இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஏபிடி ப்ளஸ் ஏரியா ஆஃப் பிசிடி இந்த மூணு வெர்டிசஸ் உள்ள ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்க முடியும் இதை தனியாக கண்டுபிடிக்கலாம் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ப்ராப்ளம் பாருங்க ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்டரல் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் வித் வெர்டிசஸ் 1,1 7,-3 12,2 7,21 இந்த நாலு வெர்டிசஸ் உள்ள ஒரு குவாட்ரிலேட்டரோட ஏரியாவை கண்டுபிடிக்க போறோம் வித் ஹெல்ப் ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா பாருங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன் இந்த ஏபிசிடியை இங்கே ஒரு டயகனல் வரைஞ்சு ரெண்டு ட்ரையாங்கிளை ஸ்பிளிட் பண்ணியாச்சு ஏபிசி ஏசிடி அப்படின்னு ரெண்டு ட்ரையாங்கிளை ஸ்பிளிட் பண்ணியாச்சு இப்போ ஏபிசி ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்க போகிறோம் ஏபிசி ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோன்னா இந்த மூணு வெர்டிசஸ் மட்டும் எடுத்துக்கணும் இந்த மூணு வெர்டிசஸில் எக்ஸ் ஒன் வந்து 1 எக்ஸ் ஒய் ஒன் வந்து 1 அடுத்தது எக்ஸ் டூ வந்து 7 ஒய் டூ வந்து -3 எக்ஸ் த்ரீ வந்து 12 ஒய் த்ரீ வந்து 2 இப்போ இதை வச்சு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் -50/2 அப்படின்னு வரும் -50/2 -25 ஏரியா வந்து மைனஸில் வராததுனால அதை ப்ளஸ் எடுத்துக்கிறோம் +25 ஸ்கொயர் யூனிட்ஸ் அடுத்தது ஏசிடி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம் ஏசிடி ஏசிடி ட்ரையாங்கிளில் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் வந்து 1,1 எக்ஸ் டூ ஒய் டூ வந்து 12 எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ வந்து டியோடது 7,21 ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவில் திருப்பி போட்டிங்கன்னா யூ வில் கெட் 107 ஸ்கொயர் யூனிட்ஸ் இப்போ என்ன பண்ணும் இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது இந்த ரெண்டை ஆட் பண்ணும் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா இந்த ரெண்டு ஏரியாவையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் 132 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்போ இந்த குவாட்ரிலேட்டரோட ஏரியா வந்து 132 ஸ்கொயர் யூனிட்ஸ் வரும் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே இஃப் த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் ஆர் கோலினியர் அதாவது மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த மூணு பாயிண்ட்ஸில் 7,-2 5,1 3,k
இந்த மூணு பாயிண்ட்ஸும் கொலினியர் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. தீஸ் த்ரீ பாயிண்ட்ஸ் ஆர் இன் கொலினியர், தட் இஸ் தீஸ் த்ரீ பாயிண்ட்ஸ் லை இன் த சேம் லைன். அப்படின்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் திஸ் கே, இந்த கேவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு தெரியும் கொலினியர்னா என்ன, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவில் இந்த மெத்தடில் போட்டோம் அப்படின்னா கொலினியாரிட்டி எப்படி ப்ரூவ் பண்ணுவோம், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வில் பி ஜீரோ. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் ஒன் ஒய் ஒன், எக்ஸ் டூ ஒய் டூ, எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ. அப்போது இந்த ஹாஃப் இன்டு திஸ் திங் இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா இந்த இந்த பக்கம் போச்சுன்னா அது ஃபுல்லாக ஜீரோ ஆயிரும். ஸோ எக்ஸ் ஒன் செவன் இன்டு ஒன் மைனஸ் கே ப்ளஸ் ஃபைவ் இன்டு கே ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ இன்டு மைனஸ் டூ மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதெல்லாம் சால்வ் பண்ணுங்கள். 7 into 1, 7, minus 7k plus 5k plus 10 minus 6 minus 3 is equal to 0. So, 7, minus 5k minus 7k minus 2k plus 10 minus 9. So, 9 minus 2k is equal to 0. 2k in the side of the 8 is equal to 2k. So, k is equal to 8 by 2, that is 4. So, the value of k is 4. நெக்ஸ்ட்டு ஃபியூ ப்ராப்ளம்ஸோட ஐடியாஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது வித் த்ரீ வேர்டிசஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஒன், எக்ஸ் டூ ஒய் டூ, எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ. இப்போ இந்த த்ரீ வேர்டிசஸ் உள்ள ட்ரையாங்கிளில் இந்த சைட்ஸோட மிட் பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ண ஃபார்ம் ஆகிற இந்த மிடில் ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஹிண்ட்டு தரேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் பிக் ட்ரையாங்கிளோட வேர்டிசஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஒன், எக்ஸ் டூ ஒய் டூ, எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ. இந்த ரெண்டு ரெண்டு வேர்டிசஸும் நம்மளுக்கு கிவன் டேட்டாவில் கொடுத்துருப்பாங்க, நம்பர்ஸ் நியூமரிக்கல் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. இதோட ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும், இந்த மூணு மிட் பாயிண்ட்டையும் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா வித் த ஹெல்ப் ஆஃப் மிட் பாயிண்ட் ஃபார்முலா. மிட் பாயிண்ட் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா இது டிஇஎஃப் அப்படின்னு மூணு பாயிண்ட் கிடைக்கும், உங்களுக்கு மூணு வேர்டிசஸ் கிடைக்கும். இந்த சின்ன ட்ரையாங்கிளோட த்ரீ வேர்டிசஸ் கிடைக்கும். இப்போ இந்த மிட் பாயிண்ட் ஃபார்முலா வச்சு இந்த மூணு வேர்டிசஸையும் கண்டுபிடிச்சிட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவில் வி கேன் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஸ்மால் ட்ரையாங்கிள். இது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிளோட டயாமீட்டரோட ரெண்டு வேர்டிசஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எக்ஸ் ஒன் ஒய் ஒன், எக்ஸ் டூ ஒய் டூன்னு டயாமீட்டர் ரெண்டு வேர்டிசஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு சைட்ஸ் எண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேடியஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டு டூவால் டிவைட் பண்ணலாம். அதாவது எக்ஸ் ஒன் ஒய் ஒன், எக்ஸ் டூ ஒய் டூ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் த ஹோல் ஸ்கொயர்ங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை டூவால் டிவைட் பண்ணிங்கன்னா ரேடியஸ் கிடைச்சிடும். இதில் இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் கேட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரெண்டோட மிட் பாயிண்ட் தான் வந்து அதோட சென்டர் பாயிண்ட். எக்ஸ் ஒன் ஒய் ஒன், எக்ஸ் டூ ஒய் டூ இந்த லைனோட மிட் பாயிண்ட் தான் வந்து இந்த சர்க்கிளோட மிட் பாயிண்ட். இது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம். அடுத்தது இன்னொரு கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம், இன்னொரு ஐடியா என்னென்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இந்த ட்ரையாங்கிளோட மீடியன் மீடியனோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க, லென்த் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா எப்படி பண்ணணும்னு பாருங்கள். இது ஏபிசி இந்த ட்ரையாங்கிளோட வேர்டிசஸ், ஏசிடி தான் வந்து இந்த ட்ரையாங்கிளோட மீடியன். இப்போ மீடியன்னா என்ன, த லைன் ஜாயினிங் ஒன் வேர்டெக்ஸ் அண்ட் த ஆப்போசிட் சைடோட மிட் பாயிண்ட், இந்த இதை ஜாயின் பண்ணுறது தான் வந்து மீடியன்னு சொல்லுவோம். இப்போ ஏக்கும் பிக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா அது டி. அப்போ சிக்கும் டிக்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா மீடியனோட லென்த்து கிடச்சிரும். இந்த மாதிரி யூ ஹாவ் டு திங்க் அண்ட் சால்வ் தி ப்ராப்ளம்ஸ். உங்களுக்கு ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ஸ் வந்து நாளைக்கு குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன், அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ அட் எனி டைம் இன் தி அகாடமிக் குரூப். தேங்க்யூ.